This video is sponsored by Asif Biryani, the world's best biryani. We wish you a happy Christmas and a prosperous new year. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஹெட்லைன்ஸ் டிவியில் மாதந்தோறும் இந்த ராசி பலன் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வருடத்துடைய கடைசி மாதம் டிசம்பர், டிசம்பர் மாத ராசி பலனை உங்களோட விரிவாக நான் ஷேர் பண்ணுறேன். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஹெட்லைன்ஸ் டிவி, ப்ளஸ் இந்த நோட்டிஃபிகேஷன் பெல் அதையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இமீடியாக நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ப்ரோக்ராம் நீங்கள் வாட்ச் பண்ணலாம். நியூமராலஜி, வாஸ்து சம்மந்தப்பட்டது, பிரமிட் சம்மந்தப்பட்டது, ருத்ராட்சா, ஜெம்மாலஜி, ப்ளஸ் மாத பலன், குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, புத்தாண்டுக்குண்டான பலனும் அப்லோட் ஆயிருக்கு. வாட்ச் பண்ணி பாருங்கள் ஹெட்லைன்ஸ் டிவி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மீனம் ராசி 2018 டிசம்பர் மாதம். மீனம் இந்த ராசி வந்து ரெண்டு மீனுடைய சிம்பல் இருக்கக்கூடிய ராசி. வாழ்க்கையில் வந்து ஒரு பகுதி எப்படி இந்த மீனுக்கு வந்து நீரில் உயிரும், அது தரையில் வந்து அது உயிர் இழக்கக்கூடிய சக்தியோ, அந்த மாதிரி மீனம் ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு பகுதியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக, ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக, ரொம்ப ஒரு வலிமையான ஒரு ஆற்றல் படைத்தவங்களாக இருப்பாங்க. இன்னொரு துறையில் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு அந்த பலம் இருக்காது. இது மீன ராசியோட அடிப்படையான தத்துவம். எப்படி தண்ணியில் மீனுக்கு பலமோ அந்த மாதிரி தான் மீன். இந்த இரட்டை சிம்பிள் உள்ளவங்களுக்கு எப்பவுமே மீனத்துக்கு வந்து ஒரு கம்பானியன்ஷிப், நல்ல ஒரு கம்பானியன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப், ரிலேஷன்ஷிப், கம்பானியன்ஷிப், இது இருந்தால் லைஃப்பில் வந்து பெரிய சக்ஸஸ். ஏன்னா மீனம் வந்து ஊருக்கு உபதேசம் பண்ணுறது வந்து பயங்கர கெட்டிக்காரங்க. நான் அவங்களோட அட்வைஸ் கேட்டாக்கா நிறைய பேர் வாழ்க்கையில் முன்னேறிடுவாங்க. பட் தனக்குன்னு வரும்போது நிறைய குழப்பங்களும் எதிர்மறையான முடிவுகளும் கொஞ்சம், நான் பிடிச்ச புயலுக்கு மூணு கால் சொல்கிற பழக்கம் கூட கொஞ்சம் கொஞ்சம் உண்டு. மீனம் எப்பொழுதுமே வந்து தே ஷுட் ஹேவ் எ ப்ராப்பர் ரிலேஷன்ஷிப் ஆர் ஃப்ரெண்ட்ஷிப். அது இருந்து ஒரு ஒரு வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி, இல்லை தொழில் ரீதியான ஒரு பார்ட்னர்ஷிப்பாக இருந்தாலும் சரி, எக்ஸலண்ட்டான ஒரு பலனை கொடுக்கும். இந்த கார்னர் ஹவுஸ் நாலு வீடுகள் ராசிகள் எடுத்தாலுமே எப்பவுமே துணையாக ஒரு ஆள் இருந்தால் வெற்றி உறுதி. சரி, மீனம் இந்த டிசம்பரில் எப்படி இருக்குது பலன் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, ஃபஸ்ட்டு குரு ராசிநாதன் குரு 9, இது வந்து ஃபேவர் ஆர் அன்ஃபேவர் எடுத்தீங்கன்னா 100% ஃபேவர். சில பேர் சொல்கிறாங்க மீன ராசி இன்னும் பலன் மாறலை, இன்னும் பலன் நடக்கலை. மீனத்தில் மொத்தம் 3 நட்சத்திரம் இருக்குது: பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. நீங்கள் வந்து ஏஜ், நட்சத்திரம், தசை மூணுத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். ஒரு ஆன் அண்ட் ஆவரேஜாக நம்ம மிடில் இருக்கக்கூடிய உத்திரட்டாதின்னு எடுத்துப்போம். சனி திசை பிறக்கும் பொழுது, பிறகு புதன் திசை, பிறகு கேது திசை. அப்போது ஓரளவுக்கு சில பேருக்கு வந்து அந்த 25 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே எங்கேயோ கேது திசையில் இடைப்பட்ட காலத்தில் வராங்க. அது ஒரு பாயிண்ட்டாக நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ ஒருவேளை மீன ராசியில் பிறந்துட்டு மீன லக்னம் அல்லது கடக லக்னத்தில் பிறந்தா அப்போ சுக்கர திசை வருதுன்னு வச்சுப்போம். இப்போ ரேவதி நட்சத்திரம் இப்போ சுக்கர திசை இருந்துட்டுருக்கு. இந்த திசை வந்து எப்படி பலனை கொடுக்கணும், எதிர்மறையான பலனை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அன்லெஸ் அந்த சுக்கரன் வந்து இப்போது கெட்ட ஸ்தானத்துக்கு அதிபதியெல்லாம் கெட்ட பலனெலாம் கொடுக்கறது கிடையாது, நல்ல ஸ்தானத்துக்கு அதிபதியெல்லாம் நல்ல பலனே கொடுக்கறதும் கிடையாது. அது என்ன ஸ்டாரில் பிளேஸாக இருக்குது, எந்த வீட்டில் பிளேஸாக இருக்குது, அந்த ஹவுஸ் லார்ட் எப்படி இருக்கார், நவாம்சில் எப்படி இருக்குது, தசாம்சில் எப்படி இருக்குது, தசா புத்திகள் எப்படி கனெக்ட் ஆகுது, நட்சத்திர சாரம் என்ன, டோட்டல் சார்ட்டோட வெயிட் என்ன, வெயிட்டேஜ், இதை பேஸ் பண்ணி தான் சுக்கரன் நெகட்டிவ் பண்ணுமா பாசிட்டிவ் பண்ணலாம். பட் எனிவே மீனம் அப்படின்ற ராசிக்கு அல்லது மீனம் அப்படிங்கிற லக்னத்துக்கு சுக்கரன் கொஞ்சமாவது ஒரு பாதகம் அப்படின்றத செய்யும், செய்யாமல் போகாது. அது எந்த அளவில், அது உடலா, பணமா, வாழ்க்கையா அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும். பொதுவாகவே அசுப கோள்களோட கிரகங்கள் இணையாமல் இருந்தால் பெஸ்ட்டு. இப்போ இதை டிசம்பர் மாதத்தில் எடுத்திங்கன்னா 8ஆம் இடத்து மீனத்துக்கு 8ஆம் இடம் என்னது, துலாம். மீனமே ஒரு மோட்ச தத்துவ ராசி. இப்போ அந்த இடத்துக்கு வந்து 8ஆம் இடம் வந்து துலாம். துலாமில் வந்து சுக்கரன் என்ன மூல திரிகோண ஆட்சி, 8 கதிபன் 8லேருந்தால் என்ன சொல்கிறோம், விபரீத ராஜி இருக்கும். சில பலன்கள்லாம் வந்து ஒரு கல்யாணம் செட் ஆகுது, ஒரு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறீங்க, வரன் நல்லா அமைகிற மாதிரி இருக்குது, திடீர்னு வந்து ஏதோ தடங்கள் மாதிரி வருது, அவங்க வேண்டான்னு சொல்லிடுறாங்க. உடனே நீங்கள் தோலை வேண்டாம், அதுதான் விபரீத ராஜி. ஒன்று இல்லைன்னு சொல்லிட்டு திரும்ப அவங்களே தேடி வர்றதுக்கு பேர் தான் வந்து சென்றவர்கள் மீண்டும் வருவார்கள். அந்த அமைப்பு உண்டு. சில பேர் இப்போ போன மாதம் ஒரு ஸ்டோரி, ரெண்டு லவர்ஸ் வந்து மீன ராசி ஒருத்தர் இந்த மாதிரி அவங்க வேறு கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு ரொம்ப குழப்பத்தை நான் சொன்னேன், வெயிட் பண்ணுங்கள், நிச்சயமாக திருப்பி வருவாங்க. அதே மாதிரி அவங்க வந்து மறுபடியும் அவங்களுடைய ரிப்ளை ஒரு பாசிட்டிவான ரிப்ளை தான் வந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். அப்புறம் மீன ராசியை பொறுத்தவரைக்கும் இந்த மாதத்தில் சூரியன், புதன், குரு 3 கிரகங்கள் 9ஆம் இடத்தில் இருக்குது. பாக்கியம், பாக்கியம் என்றால் யோகம். இதில் 10ல் சூரியன் கன்வெர்ட் ஆகும், அப்புறம் 9ஆம் இடத்தில் சூரியன். இந்த ரெண்டு ஸ்தானமும் மீனத்துக்கு இந்த மாதம் அரசாங்கம், அரசியல், அது சார்ந்த துறைகளில் தொழில் பண்ணுறவங்க அந்த மாதிரி இருந்தால் நிச்சயமாக பெரும் வெற்றிகள். அதே மாதிரி மீனம் அப்படிங்கிறது நீர்நிலை சம்மந்தப்பட்ட ராசி, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு டிரான்சாக்ஷன், நல்ல ஒரு யோகம் கொடுக்கும். 8ஆம் இடத்துல சுக்கரன் வலுவாக இருக்கிறதுனால ஒரு சின்ன பிரேக், ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி கொஞ்சம் நேரம் அந்த பணம் வரக்கூடியது நின்று திரும்ப வந்து வர ஆரம்பிக்கும். மார்ஸ் செவ்வாய் வந்து 12th ஹவுஸில் வந்து மீனத்துக்கு வந்து இந்த மாதத்துடைய தோக்கத்துலேருந்து இருக்கும். 23rd ஆஃப்
டிசம்பர்ல வந்து இந்த செவ்வாய் மீனத்திலே போகும். This video is sponsored by Asif Biryani, the world's best biryani. We wish you a happy Christmas and a prosperous new year. முதல்ல குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை பண்ணிக்குவாங்க. இந்த ராசியும் அதாவது மீன ராசிக்கு அதிபன், தனாதிபதி, பாக்கியாதிபதி, தசம கேந்திராதிபதி சொல்லக்கூடிய கோள்கள் பரிவர்த்தப்படுறது மிகப்பெரிய ராஜயோகம். 23rd மேலே இந்த ராஜயோகங்கள் கம்ப்ளீட்டாக செயல்படும். சூரியன் இந்த மீன ராசிக்கு பெரிய நன்மை செய்யக்கூடிய பலன் கொடுக்கறதுனால கூட சூரியன் உபஜய ஸ்தானத்துக்கு அதிபதியாக வர்றதுனால 10th இடத்திலோ 9th இடத்திலோ சூரியன் இருந்தால் ராஜபதவி அனுபவிப்பாங்கள ஒரு விதி உண்டு. ஆனால் அதில் நெருக்கடிகளும் வேலை பருவம் இருக்கும். புதன் எக்ஸலண்ட்டாக இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்களுக்கு வந்து இந்த மந்த் வந்து நல்ல ஒரு பிளான், நல்ல ஒரு எக்ஸிக்யூஷன், நல்ல ஒரு கோர்ஸ் அப்சர்வேஷன், ரிசல்ட்ஸ்லாம் ஃபேவராக இருக்கிறது, கவர்மெண்ட் எக்ஸாம் செய்கிறவங்களுக்குலாம் ஃபேவராக இருக்கிறது, இதெல்லாம் நம்ம வந்து பாசிட்டிவாக பார்க்க முடியும். ஸோ மீனம் அப்படிங்கிற ராசியை இந்த டிசம்பர் மாதத்தில் நம்ம எடுத்தோம்னா நெக்ஸ்ட் இயர் பிகினிங்க்கு ஒரு உத்வேகம் கொடுக்கக்கூடிய ராசியாக இருக்குமான்னு கேட்டால் எஸ் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி மேரேஜ், சைல்ட் பர்த், அப்புறம் நியூ ப்ரொப்போசல், சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், சேஞ்ச் ஆஃப் ஜாப், பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன், சேல்ஸ் பர்சன், இண்டிவிஜுவல் கன்சல்டன்ட், அக்கௌண்ட்ஸ் பார்க்குறவங்க, ஆடிட்டிங் வேணும். பொதுவாக குரு ஆதிக்கத்தில் வந்தாலே பேங்கிங், அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங் தான் அதிகமான ஃபீல்டு அவங்க சூஸ் பண்ணுறது. குரு ஆதிக்கத்தில் உள்ளவங்க எப்போவுமே வந்து இந்த மணி ட்ரான்சாக்ஷன் பிஸ்னஸ், ஃபாரெக்ஸ் மணி, இல்லைனா வந்து பேங்கிங் செக்டரில் ஒரு லோன் பண்ணுறது, இதை மாதிரியான துறைகளை தான் அவங்க அதிகமாக இருக்காங்க. இல்லை அட்மினிஸ்ட்ரேஷன், அக்கௌண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் கேட்டகரியிலே போவாங்க. இவங்களுக்கு இந்த மாதம் வந்து ஒரு சாதகமான கிரகங்கள் உலாவறதுனால இட் இஸ் அ ஃபேவரபிள் மந்த். சனி 10th இடத்தை உழைப்பை அதிகரிப்பார், ஓய்வு இல்லாமல் உழைக்கும் நேரத்தை அதிகரிப்பார், அதனால் ஆதாய பலன் நிச்சயமாக தருவார். 5th இடத்தில் ராகு, இது வரைக்கும் மீனத்துக்கு கொஞ்சம் மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் இருந்தது, பட் குரு பார்வை இப்போ ஆரம்பிச்சதுனால அந்த மைண்ட் டிஸ்டர்பன்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக கிளியராக ஆரம்பிக்கும். இப்போ தான் நீங்கள் தசையை கண்டுபிடிக்கணும். ஒருவேளை உங்களுக்கு சுக்கர தசை கேது தசையாக இருந்தால் மீனராசிக்கு இந்த கிரக அமைப்புகள் சில டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும். உங்கள் பர்த் சார்ட்டை செக் பண்ணி பார்த்துங்க. இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான பலன், ஒரு ராசியை பேஸ் பண்ணி நான் கொடுத்துருக்க ஒரு புது பலன். இதை தவிர லக்னம், உங்களுடைய ஜனனகால லக்னம் என்ன, அந்த லக்னத்துலேருந்து கோள்கள்லாம் எப்படி பொசிஷனாக இருக்குது, என்ன தசா புத்தி நடக்குது, இதை பேஸ் பண்ணி தான் உங்களை தசா நாதன், அதாவது தசை நடத்த கிரகம், புத்தி நடத்த கிரகம், உங்கள் லக்னத்துக்கு யோகம், அவயோகம், அதில் உள்ள பிளானட்ரி பொசிஷன், அதில் இந்த ராசி பலனும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா அக்யூரேட்டாக ஃபாலோ ஆகும். ஆனால் பொதுவாக ராசி பலன் அப்படிங்கிறது நிச்சயமாக நடக்கும். உங்கள் லக்னத்தையும் கம்பேர் பண்ணி உங்கள் சுயஜாதகத்துடைய பலமும் தெரிஞ்சால் ஈஸி. ஒருவேளை உங்களுக்கு ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜாக ஷேர் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹெட்லைன்ஸ் டிவி இஸ் பை ஃப்ரம் சங்கர் நாராயண். ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ராஜயோகம், ராஜயோகம்னா என்ன? இப்போ ஒரு ஜாதகத்தில் ராஜயோகம் இருக்குது, ராஜாவாயிட முடியுமா, எதாவது ராஜயோகமா? ராஜயோகம்னா என்னென்னா ஒரு மனிதன் தன் இஷ்டப்படி, தன் விருப்பப்படி அவன் வாழ்க்கையை, அவன் என்ன எதிர்பார்க்கணும்னா அந்த வாழ்க்கை அப்படி அமைகிறது தான் ராஜயோகம். ராஜயோகத்துக்கு வந்து நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது, நிறைய கால்குலேஷன் இருக்குது, நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது. நம்ம ஒரு சில உதாரணங்களை இப்போ பார்ப்போம். ராஜயோகம் தான் முதல்ல அடிப்படையில் தெரிஞ்சுங்க. ஒரு ஜாதகத்தை எடுத்துங்க, இந்த ஜாதகத்தில் கேந்திர கோணங்கள் பிரிச்சுடுங்க. கேந்திர கோணங்கள்லாம் என்னென்ன சொல்கிறேன், 1, 4, 7, 10, அதாவது லக்னம் அப்படிங்கிறது 1வது வீடு, அந்த லக்னத்துலேருந்து 4வது இடம் 4வது வீடு, அந்த லக்னத்துலேருந்து 7வது வீடு 7, 10வது வீடு, அதாவது 1, 4, 7, 10. இப்போ உதாரணத்துக்கு ரிஷப லக்னம் எடுத்துக்கோங்க. ரிஷபம் 1வது வீடு, சிம்மம் 4வது வீடு, விருச்சிகம் 7வது வீடு, கும்பம் 10வது வீடு. இதை தான் வந்து 1, 4, 7, 10 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ அது மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் கேல்குலேஷன் வரும். நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு தனுசு லக்னம் எடுத்துக்கோமே, தனுசு 1வது வீடு, மீனம் 4, மிதுனம் 7, கன்னி 10. 1, 4, 7, 10 இது கேந்திரம், கேந்திரம்னா ஸ்கொயர். அப்புறம் கோணம், கோணம்னா ட்ரியாங்கிள், முக்கோணம், மூன்று சக்திகளுடைய இணைவுன்னு சொல்கிறோம். அப்போது முக்கோணங்கிறது என்ன, 1, 5, 9, 1வது வீடு, 5வது வீடு, 9வது வீடு. உதாரணத்துக்கு ஒரு கடக லக்னம் எடுத்துப்போம், 1வது இடத்துக்கு அதிபன் சந்திரன், 1வது வீடு, 5வது இடம் அப்படிங்கிறது விருச்சிக வீடு செவ்வாய், 9வது இடம் அப்படிங்கிறது மீனம் குரு. இந்த கேந்திரம் முன்னாடி சொன்ன நாளும் இந்த கோணம் சொன்னக்கூடிய ட்ரியாங்கிள் எப்பெல்லாம் இந்த கேந்திரம் 1, 4, 7, 10, 1, 5, 9 இந்த கோள்கள் இணையுதோ அப்போல்லாம் அதுக்கு பேர் வந்து ராஜயோகம். இதில் பார்த்தீங்கன்னா கோணத்துக்கும் கேந்திரத்துக்கும் காமனாக இருக்குது இந்த ஃபர்ஸ்ட் ஹவுஸ், 1வது வீடு. இதுதான் லக்னம், அதுதான் உயிர், அதுதான் ஆத்மா. அந்த ஆத்மா காரகன் எல்லா ஜாதகத்தையும் பலமாக இருக்கணும். பலமாக இருந்தால் தான் அவனோட ரிசீவ் பண்ண முடியும், எனர்ஜிஸை ரிசீவ் பண்ண முடியும். ஒரு யோகா இருக்குது, அந்த யோகம் இருந்தும் கூட ஒருத்தனால செயல்பட முடியலன்னா அவனுக்கு அதை ரிசீவ் பண்ணுற தகுதி வந்து அந்த லக்னத்தில் இல்லை. அந்த லக்ன பலம் வேணும், லக்ன பலம் தான் உயிர் பலம், ஆத்மா பலம், ஸ்ட்ரென்த். ஒரு மனிதனுடைய ஆத்மா, ஒரு மனிதனுடைய எண்ணம், ஒரு மனிதனுடைய